பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் 3 கூட்டாஞ்சோறு. நம் பண்பாட்டு கூறுகளுள் ஒன்றான விருந்தோம்பலின் மாண்பை உணர்ந்து பெருமிதத்துடன் பின்பற்றுதல். விருந்தோம்பல் முறைகள் வெவ்வேறாக இருந்தாலும் எல்லா சமூகங்களிலும் இப்பண்பாடு போற்றப்படுகிறது. விருந்தினரை உளமாற வரவேற்று விருந்தளிக்கும் முறை பற்றி இலக்கியங்கள் பேசுகின்றன. விருந்தினர் மனம் மகிழக்கூடிய முறையில் விருந்தோம்பல் செய்தல் வேண்டும். ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கோளிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும்தானே என்கிறது விவேக சிந்தாமணி. கவிதை பேழை அதிவீர ராம பாண்டியரின் காசி காண்டம். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீர ராம பாண்டியர். தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலே காசிக்காண்டம். இவரின் மற்றொரு நூலான வெற்றிவேர்க்கை என்றழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துகளை எடுத்துரைக்கிறது. சீவலமாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு. நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் ஆகியனவும் இவர் இயற்றிய நூல்களாகும். காசி நகரத்தின் பெருமையை கூறுவதே காசிக்காண்டம். இந்நூல் இல்லறம், துறவரம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பற்றி பாடுவதாக அமைந்துள்ளது. இல்லொழுக்கம் கூறிய பகுதியிலுள்ள 17வது பாடல் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இல்லொழுக்கம் பாடல் எண் 17. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துற நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல், முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. இப்பாடல் விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்களை தெளிவாக எடுத்து கூறுகிறது. விருந்தினராக ஒருவர் வந்தால் அவரை வியப்புடன் ஆச்சரியமாக வியந்து உரைத்தல், நல்ல இனிமையான மகிழ்ச்சியை தரக்கூடிய சொற்களை பேசுதல், முக மலர்ச்சியுடன் அவரை பார்த்தல், வீட்டிற்குள் வருக வருக என வரவேற்றல், அவரோடு சேர்ந்து அவர் எதிரில் நிற்றல், அவர் முன் மனம் மகிழும்படியான சொற்களையே பேசுதல், அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல், அவர் விடைவிட்டு செல்லும் போது வாசல் வரை சென்று அவரை வழி அனுப்புதல், அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி அனுப்பி வைத்தல் ஆகிய 9 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்களாக அதிவீர ராம பாண்டியர் எழுதிய காசி காண்டம் குறிப்பிடுகிறது. இலக்கண குறிப்பை அறிவோம். நன்மொழி, நன்மை கூட்டல் மொழி, நன்மையான மொழி. பண்புத்தொகை வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வழங்கல் அனைத்தும் தொழிற்பெயர்கள். பகுவத உறுப்பிலக்கணம் உரைத்த எனும் பெயரச்சத்தை உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அ என பிரிக்கலாம். உரை பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்தகால இடைநிலை, அ பெயரச்ச விகுதி. வருக என்பது வியங்கோள் வினைமுற்று. இதனை வா வரு கூட்டல் க. வா பகுதி, வா வரு என குறுகியது விகாரம், க வியங்கோள் வினைமுற்று விகுதி. மாணவர்களே, இது உங்களுக்கான பகுதி. நெடுநாளாக பார்க்க எண்ணியிருந்த உறவினர் ஒருவர் எதிர்பாராத வகையில் உங்கள் வீட்டிற்கு வருகிறார். நீங்கள் அவரை எதிர்கொண்டு விருந்து அளித்த நிகழ்வினை விரிவாக எழுதி உங்கள் பெற்றோரிடமும் வீட்டில் உள்ளோரிடமும் படித்து காட்டுங்கள். நன்றி, வணக்கம்.